பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்காங்க. இப்போ கன்னியாகுமரியில் கலந்து கொண்ட அவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதில் திமுக காங்கிரஸை குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதாவது இந்த இரண்டு கட்சிகளும் என்ன செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு, குறிப்பாக தமிழக பண்பாட்டை அழிப்பதில் இந்த ரெண்டு கட்சிகளும் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது 100க்கு 100 சரி அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். நீங்கள் சொன்னது மாதிரி தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கா. ஆரம்பத்தில் பல்லடம் அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். பிறகு மதுரையிலே ஒரு விழாவிலே கலந்து கொண்டார், அஃபிஷியல் விழா. பிறகு தூத்துக்குடியிலே ஒரு அரசு விழாவிலே பங்கெடுத்து பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு திருநெல்வேலியிலே பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டார் அப்படின்லாம் பார்க்குறோம். இப்பொழுது கன்னியாகுமரியிலே இன்று கலந்து கொண்டது. அது வந்து முழுவதுமாக பொலிட்டிக்கல் மீட்டிங், அரசு விழாவில் அரசியல் பொதுக்கூட்டம். உற்சாகமாக அதில் பேசினார். அவர்கள் சொல்லுவோம், குறிப்பிட்டு ஒன்று சொன்னார் என்னென்னா, இனிமேல் எனது உரையை நீங்கள் நமோ செயலியில் தமிழ்லேயே கேட்கலாம் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட கன்னியாகுமரியில் அவர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை மிகவும் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, ஏகதா யாத்திரை, அதாவது இந்தியாவில் வந்து காஷ்மீர் வந்து இந்தியாவோடு இணைந்த பகுதி தான், அந்த இடத்துல வந்து கொடியேற்றக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள்லாம் சொன்னாங்க, அங்கு தேசிய கொடியை நாம் ஏற்ற வேண்டும் லால் சவுக்கில் அப்படின்னு ஒரு பிரதிஜையை எடுத்துக்கொண்டு, உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கன்னியாகுமரியிலிருந்து அந்த யாத்திரையை நான் தான் தொடங்கினேன், ஏக்தா யாத்திரைன்னு சொல்லுவாங்க. முரளி மனோகர் ஜோஷி அது தொடர்ந்து நடத்தினார். அதற்கு அந்த யாத்திரையை வடிவமைத்தவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி, அப்பொழுது தேசிய பொதுச்செயலாளர், ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருந்தார், அதை செய்தார். இப்பொழுது நான் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வருகிறேன், இப்பொழுது வந்து அந்த அரசு மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணப்பாடோடு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக காங்கிரஸ் என்பது எப்பொழுதுமே தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரானது, கலாச்சாரத்திற்கு எதிரானது. அதில் வந்து சிம்பிளாக ஜல்லிக்கட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறார். இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் யார் கூட்டணியில் இருந்தா? டிஎம்கே. ஜெயராம ரமேஷ் இப்போ வாய்க்கிலேயே இப்போ பேசுகிறார், அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சன். அவர் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு மிக முக்கிய காரணம். அவர் எப்படியெல்லாம் திமுக அரசை மிரட்டினார் என்பது அப்போது பார்த்தா பத்திரிகை செய்திகளை பார்த்தாலே தெரியும். அதை கேட்டுக்கொண்டு வாய்மொழி மௌனியாக இருந்தது திமுக. காரணம், தங்களுடைய அமைச்சர் பதவி போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஆகவே தங்களுடைய பதவிக்காக தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காற்றில் பறக்க விட்டவர்கள், காவு கொடுத்தவர்கள் திமுகவினர். அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். காங்கிரஸ் அயோத்தியில் ராமர் கோயிலை வந்து எப்படி எதிர்க்குது, ராமரை வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று சொன்னது, ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு இங்கே இருக்கக்கூடிய கருணாநிதி கேட்டதை பார்க்குறோம். அதே மாதிரி ஊழல், இரண்டு கட்சிகளும் ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, நாங்கள் இருக்கிறப்ப டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதற்கு நம்ம பட்டும் பல முறை பேசிட்டோம், அதனால் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, இப்போ நாங்கள் இருக்கும் பொழுது 5G வரைக்கும் வந்துருச்சு, எவ்வளோ டேட்டா எவ்வளோ வேகமாக செயல்படக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ஒரு 2G வச்சுக்கிட்டு எவ்வளோ ஊழல் பண்ணுங்க, 2G மூலம் நீங்கள் ஊழல் செய்தீர்கள், நாங்கள் 5G மூலம் அனைத்து சேவைகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் புதிய புதிய விமான நிலையங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இப்போ கூட அயோத்தியாவில் ஒரு விமான நிலையம் வந்தது. தமிழகத்திலே சில விமான நிலையங்களை ஒன்றும் விரிவுபடுத்துறதுக்கு, தூத்துக்குடியில் விரிவுபடுத்த நடக்குது, இங்கே கூட பரந்தூரில் நடக்குது, அது வேறு விதமான போராட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, சின்ன சின்ன விமான நிலையங்களை உருவாக்கக்கூடிய அந்த உடான் திட்டம் நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் நீங்கள் வந்து ஹெலிகாப்டரில் ஊழல் செய்தீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அதே போல் சாதாரண கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இந்திய அளவிலே, தேசிய அளவிலே, ஆசிய அளவிலே, ஒலிம்பிக் அளவில் பெரிய பதக்கங்களை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் கேலோ இந்தியா என்ற திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். ஈவன் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சர் நல்லா விளையாடி வருகிறார், உதயநிதி ஸ்டாலின், அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி அந்த கேலோ திட்டத்தில் இங்கே நேரு ஸ்டேடியத்தில் நடந்த அந்த விளையாட்டு தொடக்க நிகழ்ச்சியிலே கூட இங்கே கலந்து கொண்டார். மற்றதெல்லாம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின்
இது கேலோ இந்தியாங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். இந்தியா ஸோ அந்த விழாவிற்கு அவரை அனுப்பிச்சார், அவரும் கலந்து கொண்டாருங்கிறத பார்க்குறோம். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் எப்படி ஊழல் செய்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, கம்பேரிட்டிவாக திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது எப்படி ஊழல்கள் செய்தது, மாறாக இப்பொழுது இருக்கக்கூடிய மோடி அரசு எப்படிப்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறது, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எப்படி கொண்டு வந்திருக்கிறதுன்னு ஒரு பெரிய பட்டியலையே அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்னும் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி திமுக காங்கிரஸ் அகங்காரத்தை தலைகணத்தை உடைத்தெறியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பாஜக தொண்டர்கள் மத்தியிலே விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். இப்பொழுது அது பாஜக தொண்டர்கள் மத்தியிலே விதைத்த அந்த விதை சாதாரண எல்லா பொதுமக்களிடமும் பரவிவிடும், அப்பொழுது இங்கு திராவிடம் விழுந்து தேசியம் மலரும் என்ற நம்பிக்கை பிரதமரை போல நமக்கும் இருக்கிறது.